துருக்கியில் நடந்த அந்த தற்கொலைப்படை தாக்குதல் தான் இன்னைக்கு உலக அளவில் பெரும் செய்தியாக இருக்குது. துருக்கியிலேயே ஒரு தற்கொலைப்படை தாக்குதல். அதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு தான் அந்த ரஷ்யாவுக்கு ஆதரவாக துருக்கி கொஞ்சம் நிலைப்பாடாக சொல்லியிருந்தாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு ஆதரவாக சொன்ன கொஞ்சம் நாள்லேயே, அதாவது ஒரு நாள்லேயே துருக்கிக்கு எதிரான ஒரு தற்கொலைப்படை தாக்குதலும், அதில் 8 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க, 81 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு எதிராக துருக்கி இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. பல நாடுகள் துருக்கியில் நடந்த இந்த சம்பவத்துக்கு நாங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவும் சொல்லியிருக்காங்க, துருக்கியில் நடந்த இந்த துயர சம்பவத்துக்கு எங்களுடைய அனுதாபம் அப்படின்னு சொல்லும்போது, துருக்கியினுடைய உள்துறை அமைச்சர் நீங்கள் அனுதாப செய்தி சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இதுக்கு பின்னாடி வேறு யாரோ ஒரு கை இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கே, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி, அந்த கண்ணோட்டத்திலும் எங்களுடைய விசாரணை இருக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாடுகளும் எவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த உலக செய்திகள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் பரவாயில்லப்பா, இந்தியாவில் நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை இங்கே பதிவு பண்ணலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டான செய்திகள், இன்னும் நிறைய விதமான சயின்ஸ் டாபிக்லாம் கவர் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னொரு சேனல் தேவைப்படுது. ஸோ சயின்ஸில் உங்களுக்கு ரொம்ப பெரிய நாட்டம் இருந்தது, நீங்கள் சயின்ஸ் டாபிக் பேசுகிறதுக்கு சூப்பராக இருப்பீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியது g.vigneshwaran@gmail.com. டெஸ்கிரிப்ஷனில் ஒரு இமெயில் இருக்குது, அந்த இமெயிலுக்கு உங்களுடைய ரெசியூம் அனுப்பிவிடுங்க. நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் வீடியோ அனுப்பிவிடுங்க. நீங்கள் மெயில் அனுப்பும்போது அந்த நம்பர் தரேன். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை, ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். ஸோ முதல் செய்தியே இந்த துருக்கியில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதல் தான். இதுக்கு அமெரிக்காட்ட கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க போகிறோம், நாங்கள் விசாரணை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி துருக்கி சொன்னாலும், அங்கே ஒரு பயம் அப்படிங்கிறது வந்திருக்கு. என்னடா, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு துருக்கிக்குள்ளேயே ஒரு தற்கொலைப்படை தாக்குதலை செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிறது தான். அடுத்ததாக வந்திருக்கிற மெயின் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த FTX அப்படிங்கிற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு தான். ஸோ இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எப்படி தடுமாற்றம் அடைந்து ரொம்ப பெரிய அளவு பல மனிதர்களுடைய பணத்தை இல்லாமல் செய்தது, அதற்கான விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த FTX அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கும் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கும் அதில் வேலை செஞ்ச ஒரு இந்தியருக்கும் ரொம்ப பெரிய கனெக்ஷன் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்ததாக உய்குரின மக்கள் தான். இப்போ சீனாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப கூடுதலாக அவங்களுடைய எல்லா டெக்னாலஜியும் தெருக்கு தெரு நீங்கள் போய் நின்னா போதும், ஏ விக்னேஸ்வரன் நிற்கிறாயா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபோட்டோ யாருக்கு போயிடும், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், அது கூடவே இந்த கவர்மெண்ட் ரெக்கார்டு எல்லாமே ஃபியூஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லாமே செஞ்சு வச்சுட்டாங்க. நம்ம ஊரில் ஆதார் கார்டு மாதிரிங்க, ஆதார் கார்டை கொடுத்தா அவனுக்கு எவ்வளோ பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எவ்வளோ சிம் எடுத்திருக்க, எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்க, எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி அவன் என்ன செஞ்சிட்டான், அது எல்லாமே கம்ப்யூட்டரில் தெரிகிற மாதிரி செஞ்சிட்டான். ஆனால் இப்போ சீனா ரொம்ப பெரிய அளவில் இந்த சர்வேலன்ஸ் அப்படிங்கிறத உய்குரின மக்களுக்கு எதிராக செய்கிறாங்க. உய்குரின மக்கள் சீனாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா உடனே ஒரு அலர்ட்டு போயிருதான். அப்போ அந்த உய்குரின மக்களை ரொம்ப பெரிய அளவில் கண்காணிப்பதற்கான ஒரு படையும் அனுப்பப்படுகிறதான். இந்த மாதிரி உய்குரின மக்கள் அங்கங்கே உளவு பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. அடே பாகிஸ்தான், உன்னுடைய நண்பன் தான் சீனா, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நண்பன் தவறான வழியில் போகும்போது அவனை தட்டி கேட்கணும், இல்லாட்டி தட்டி கொடுக்கணும், இது சரியில்லைப்பா, இது தப்பு அப்படின்னு சொல்லி சீனா உன்னுடைய அந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான் அந்த உய்குரின மக்கள், அவங்களை இந்த பாடுபடுத்துகிறாங்களே, ஏதாவது ஒன்று கேள்வி கேட்கலாம்ல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நமக்கு எதிராக இங்கே வந்து கருத்துக்களை போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. அடுத்ததாக இன்றைக்கி உள்ள முக்கியமான ஒரு கூட்டமைப்பு ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா செய்ய போகிறாங்க. இந்த இரண்டு நாடுகளுமே ஆல்ரெடி இராணுவ ட்ரில்லாம் வேறு, இது ஒரு கூட்டமைப்பாக இருந்து அடுத்ததாக வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம், அதுவும் சீனாவுக்கு எதிரான காய்நகரத்தில் எப்படி செய்யலாம், வடகொரியா என்னென்ன செஞ்சிட்ருக்காங்க, வடகொரியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பு என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மார்க்கெட் வேல்யூ என்ன, அதை எப்படி தடுக்கலாம், இந்த மாதிரி பல டிஸ்கஷனில் ஈடுபட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுது, ஏன்னா வடகொரியா இதுக்கு எதிராக என்ன வேணாலும் செய்யலாம், எந்த முடிவுகளை வேணாலும் எடுக்கலாம். அடுத்ததாக ஏஷியா நாடுகள் தான். ஏஷியா நாடுகளுடைய கூட்டமைப்பு நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சீனா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஷியா நாடுகள், சீனா, ஜப்பான் மற்றும் சவுத் கொரியா இப்படின்னு சொல்லி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதில் மேற்குலகத்துக்கு எதிராக நம்ம செயல்படணும், நல்லதுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். நல்லா தான் இருக்குது ஐடியா, ஆனால் இந்த ஐடியா எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்ததாக இப்போ ஃப்ரான்ஸில் திடீர்னு பார்த்தா ஒரு மைக்ரேஷன் கிராக்டவுன் அப்படிங்கிறது வந்திருந்தது. அதே மாதிரி இத்தாலியிலும் இந்த மைக்ரேஷனை பற்றியான பெரும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு பெரும் கான்சிக்வன்சஸ்க்கு வழிவகுக்கும், அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி கனடாலேருந்து வந்திருக்கு. நீங்கள் கனடாவில் பெர்மனண்ட் ரெசிடென்ஸாக இருந்தீங்கன்னா நீங்களும் கனடா ஆர்மியில் சேரலாம் அப்படிங்கிறது தான். இதே மாதிரியான உத்தரவு பல நாடுகளும் போடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. அடுத்ததாக இந்த ஏசிய நாடுகளில் பேசின சீனாவினுடைய முக்கியமான தலைவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அணு ஆயுதத்தை ரஷ்யா பயன்படுத்துவதற்கு காரணமே மேற்குலகம் தான், மேற்குலகம் செய்யக்கூடிய பலவிதமான உருட்டல் மிரட்டலுக்கு பயந்து தான் ரஷ்யா இந்த மாதிரி அணு ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அணு ஆயுத போர் அப்படிங்கிறத நாங்கள் தடுக்கணும், நாங்கள் மட்டும் இல்லை இந்த உலகமே தடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா அதை வாண்டடாக எதிர்த்துட்டு இருக்காங்க.
ஏசியன் மாநாட்டில் போய் அணு ஆயுதத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேடா, நீ என்னடா பூச்சாண்டி காணிச்சிட்ருக்கே, என்ன பூச்சி காணிச்சிட்ருக்கே அப்படிங்கிற மாதிரி பலவிதமான சில காரசாரமான விவாதங்களை சீனாவுக்கு எதிராக வச்சுருக்காங்க. ஆனால் அதே சீனா கூட ஜோ பைடன் அவர்கள் பேச போகிறார் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதான் G20 மாநாட்டில் பேச போகிறாங்களாம். ஸோ பேசும்போது என்னெல்லாம் பேசிக்கொள்வார்களோ தெரியலை, பார்ப்போம். அதுக்கு அப்டேட் வந்த உடனே உடனடியாக தமிழ் விதையில் பகிரப்படும். அடுத்ததான் மோல்டோவா. மோல்டோவா அப்படின்னு சொல்லும்போதே ரஷ்யாவினுடைய பார்வை மோல்டோவா பக்கமும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மோல்டோவாவையும் இணைத்து ஒரு லேண்ட் காரிடோர் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய ஒரு நீண்ட கால திட்டம். அப்படின்னா மோல்டோவாவுக்கு ஆதரவாக ஐரோப்பிய ஒன்றியம் ஏதாவது செய்யணும்ல, மோல்டோவாவில் எனர்ஜி கிரைசிஸ் வந்துருச்சுப்பா, இதை வச்சுக்கோங்க ஒரு 250 யூரோ அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருக்காங்க. மோல்டோவாவுக்கு என்ன உதவிகள் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, ரஷ்யாட்ட கேட்டுறாதீங்க அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நெத்தன்யாகு அவர்கள் தான். இந்த நெத்தன்யாகு அவர்கள் இஸ்ரேலினுடைய புதிய பிரைம் மினிஸ்டராக பதவியேற்க போகிறார். ஆனால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நேஷனல் வைஸ், இன்டர்நேஷனல் வைஸ் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இன்றைக்கி மிகப்பெரிய ஆர்டிக்கல் எல்லாமே வெளிவந்திருக்கு. அதே நேரத்தில் மலேசியாவில் வரக்கூடிய அரசியல் பிரச்சனைகள், அரசியல் மாற்றம் அப்படிங்கிறதும் அங்கே மலேசியாவில் பலவிதமான ஒரு அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல நாடுகளிலும் மாஸ்க் அப்படிங்கிறது மறுபடியும் மேண்டேட்டரியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு சீனாவில் அந்த அளவுக்கு கொரோனா கூடியிருக்கான், ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஷரைஸ்டு ஆகியிருக்காங்க சீன மக்கள். அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை ரொம்ப பெரிய அளவில் கவனிக்க தவறிவிட்டது என்றால் மறுபடியும் சீனா முழுவதுமாக லாக்டவுன் செய்யப்பட்டு விமானங்கள் எல்லாமே ரத்து செய்யப்படும் அந்த நிலைமைக்கு கூட போகலாம், அந்த எக்ஸ்ட்ரீம் கூட போகலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா பிரிட்டனுடைய அரசர் அரசர் சார்லஸ் அப்படின்னு சொல்லும்போது 74வது வயதில் அவர் பேர்டே 74வது வயதான அந்த பேர்டேயை கொண்டாட போகிறார். ஆனால் முதல் முறையாக அரசராக அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு பிரம்மாண்டமான செய்தி, அதுக்காக ரொம்ப பெரிய அளவில் பார்ட்டியெல்லாம் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்களாம். அடுத்த ஒரு செய்தி அமெரிக்காவிலேருந்து தான் வெளிவந்திருக்கு. அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய செய்திகள் பொதுவாக சீனாவுக்கு எதிராக இருக்கும், ஆனால் இந்த தடவை ரஷ்யாவுக்கு எதிராக ஆனால் சீனாவுக்கு ஆதரவாக இருக்குது. ரஷ்யா செய்கிற செயல் எதுவுமே சீனாவுக்கு அதிகமாக பிடிக்கலப்பா, எங்களுக்கு தெரியுது சீனா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ரஷ்யா கூட நிற்கிறாங்க, ஆனால் சீக்கிரமாக ரஷ்யாவிலேருந்து அவங்க விலகிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செய்கிறியா மேன் நீ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. பட் ஏன் சீனா மட்டும்தான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் செய்யணுமா, அமெரிக்கா செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை விட்டுட்டு போயிடலாம். இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு துருக்கியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அதில் ஒரு நபரை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு நபர் மட்டும் கிடையாது, 8 நபர்களை கைது பண்ணியிருக்காங்களாம். ஒரு நபர் மீது ரொம்ப பெரிய அளவு அவங்களுக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு தீவிரமான விசாரணை நடத்தப்படும் அப்படின்னும், இதுக்கு பின்னாடி உலக நாடுகளுடைய சதி இருந்தால் அந்த நாட்டிலையும் போய் நாங்கள் விசாரணை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானில் ரொம்ப பெரிய அளவு போராட்டம்லாம் நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த போராட்டத்துக்கு காரணமாக இருந்த ஒரு நபர் இவர் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு முதல் முறையாக மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தண்டனை செய்தி அப்படிங்கிறத ஈரான் டெலிகாஸ்ட் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை போராட்டம் இதோடி நின்றுன்னு நினச்சி ஈரான் நினைக்கிறாங்களோ என்னமோ, பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லி ஈரான் இதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது நெகட்டிவாக மாறாமல் இருந்தால் ஈரானுக்கு நல்லது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் இந்த கர்சன் பகுதியில் மட்டுமே ரஷ்யா ரொம்ப பெரிய அளவு வார் கிரைம் செஞ்சுருக்காங்க. 400 வார் கிரைம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை இன்னைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் வெளியில் விட போகிறாங்க. அந்த ரிப்போர்ட்டுக்கு எதிராக வழக்குகளை தொடர போகிறோம். அப்படி வழக்குகளை தொடரப்பட்டு இன்டர்நேஷனல் லெவலில் ரஷ்யாவினுடைய வார் கிரைமை எல்லாருக்குமே சொல்ல போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த 400 வார் கிரைம் மட்டும் கிடையாது, இன்னும் பல வார் கிரைமை எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வீடு வீடாக போய் சேகரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி கிடைக்கக்கூடிய வார் கிரைமை அடுத்த பக்கமாக இல்லாட்டி அடுத்த ஃபேஸாக நாங்கள் என்ன செய்வோம், இந்த ரஷ்யாவுக்கு எதிரான வார் கிரைமாக அறிவிப்போம் அப்படிங்கிறதும் ஜெலன்ஸ்கி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஜப்பான் என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஜப்பான் மற்றும் சீனா ஒரு கூட்டணி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். ஸோ இரண்டு பேரும் பேசிக்கொள்ள போகிறாங்க, இரண்டு பேருக்கும் ஆகவே ஆகாது, அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஆனால் இவங்க இரண்டு பேரும் பேசும்போது என்னெல்லாம் பேசுவாங்க, கண்டிப்பாக தென்சீன கடலை பற்றி பேசுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய வடகொரியாவினுடைய பிரச்சனை பற்றியும் ஜப்பான் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு சுமூகமாக நடக்கும், அதன் வழியாக ஜப்பானுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறதுலாம் அவங்க கொடுக்க போகிற அப்டேட்டில் தான் இருக்குது. எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அது தமிழ் வீதியில் பகிரப்படும். எலன் மஸ்க் அவர்கள் இந்த G20 மாநாடு நடக்குதுங்க, அந்த G20 மாநாடு அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது வந்திருக்காருங்க. இன்றைக்கெல்லாம் வந்து சீனாவினுடைய அதிபர்லாம் இந்தோனேஷியாவுக்கு வந்துட்டாங்க G20 மாநாட்டில் பங்கு பெறுவதற்கு. ஸோ எலன் மஸ்க் அவர்கள் நைட் டைம் வந்து அவருக்கு ஒரு தனியான ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து பேசுகிறார். மனுஷன் ரெட் கலர் மாஸ்க் போட்ட மாதிரி ஃபுல்லாக ரெட்டு, என்னடான்னு பார்த்தா கேண்டில்லாம் பற்றச்சு வச்சுக்கிட்டு அதிலிருந்து பேசியிருக்காரு. என்னென்ன நடக்க போகுது, நம்ம ஸ்பேஸ் டூரிசம் அங்கே வந்து ரொம்ப பெரிய அளவில் ஸ்பேஸ் டூரிசம் பண்ணணும், ஏலியன்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத விவரித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த எலன் மஸ்க் அவர்கள் திடீர் திடீர்னு வந்துட்டு ட்விட்டர் ரொம்ப ஸ்லோவாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை போடுறது, ஒரு ட்விட்டை போடுறது, ஏ இப்போ ட்விட்டர் நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறது. ஸோ
மனுஷன் விளையாண்டுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். டாலாஸ் ஏர்ஷோவில் இரண்டு விமானங்கள், இரண்டாவது உலக போருடைய இரண்டு விமானங்கள் மோதிக்கொண்ட அந்த ஒரு பிரச்சனை என்னன்னு இதுவரையும் தெரியாமல் இருக்கு. எதுக்காக இரண்டு விமானங்கள் சடார்னு மோதியது, அதனுடைய பாதை சரியாக கணிக்கலையா, இல்லை ரேடார் சிக்னல் சரியாக வரலையா, இதுக்கான விசாரணை நாங்கள் தொடங்கியிருக்கோம், ஆனால் எட்டு நபர்கள் உயிரிழந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருப்பதாகவும், உறுதியாக இன்னும் சொல்லலை எத்தனை நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, இனிஷியலாக வந்த செய்தியின் அடிப்படையில் எட்டு நபர்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பா எங்கள் நாட்டுக்குள்ளே ஐஏஏ அமைப்பு வரணும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்களே, வாங்க வந்து பார்த்துக்கோங்க, நாங்கள் ஏதாவது அணு ஆயுதம் செய்கிறோமா இல்லாட்டி அணு ஆயுத சோதனை செய்கிறோமா, வந்து பார்த்துட்டு அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுங்கப்பா, நாங்களும் எவ்வளோ நாள் தான் இதுக்கு பின்னாடி அலையிறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ யூஎன் வாட்ச் டாக்குக்கு ஈரான் சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். சீக்கிரமாக ஈரானுக்கு இந்த ஐநா சபையினுடைய அந்த அணு ஆயுத கொள்கையை வகுக்கக்கூடிய நபர்கள் ஒரு விசிட்டுக்கு வரலாம், வந்த பிறகு ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணலாம். அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்ல போகிறாங்க தெரியலை. கண்டிப்பாக அமெரிக்காவினுடைய சார்பாகத்தான் அந்த ரிப்போர்ட் இருக்கும், அதையும் ஈரான் எதிர்ப்பாங்க. ஏன்னா இதே மாதிரி மூணு நாலு ரிப்போர்ட் ஆல்ரெடி வெளியில் வந்துருச்சு, அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் அமெரிக்கா இன்னும் இந்த அணுசக்தி ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஃபைனலாக பார்க்கலாம். ஓகேப்பா அணு ஆயுத ரிப்போர்ட்டுக்கான நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், வந்து விசிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது நல்லது நடந்தால் ஈரானுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு லேண்ட்ஸ்லைடு, அங்கே இருக்கக்கூடிய நிலம் திடீர்னு சரிந்து விழுந்த காரணத்தினால் மூன்று நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு, இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லும்போதே தெரியும் நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது, இயற்கை பேரிடர்கள் வரலாம். இயற்கை பேரிடர் அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்திரேலியாவில் இன்றைக்கி ரொம்ப பெரிய அளவு ஃப்ளட்டான், ஆஸ்திரேலியா முதல் பல இடங்களில் பல விதமான ஃப்ளட் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா சீனா இந்த இரண்டு நாடுகளுக்கிடையும் பேச்சுவார்த்தை நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. நியூசிலாந்து ஏஷியா நாடுகள் கூடயும் அதே மாதிரி ஆஸ்திரேலியா கூடயும் நாங்கள் பலவிதமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட விரும்புகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நியூசிலாந்து செய்கிறது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய நாட்டு நல்லதுக்காக மட்டுமே சில விஷயங்களை செய்து வருகிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈரான் கூட தஜிகிஸ்தானும் நாங்கள் சேர விரும்புகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஈரான் கூட சேர விரும்பாத நாடுகள் தான் இருக்காங்க. ஏன்னா ஈரான் கூட சேர்ந்துட்டாங்கன்னா மேற்குலக நாடுகளுடைய பொருளாதார தடை அந்த நாட்டுக்கும் வந்துடும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் தஜிகிஸ்தான் வாண்டடாக வந்து கல்ச்சர் பேஸ்டாக நாங்கள் ஈரான் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறோம், அதே மாதிரி ஈரானுக்கு தேவையான உதவிகளையும் எங்களால் செய்ய முடிகிற உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இன்னைக்கு ஈரான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அவங்களுடைய பாவர் 373 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டம், அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் ட்ரோன் அட்டாக்லாம் வர்றதா இருந்தால் அதை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ராணுவ ஒத்திகையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜெர்மனியிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து வருவதாகவும், இஸ்லாமோபோபியா அப்படிங்கிறது அங்கே கூடி வருவதாகவும், அதனால் பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை காப்பாற்ற வேண்டும், அவங்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனியுடைய இஸ்லாமியர்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க. யூகேல ஒரு 11 வயசு பையன் ஒருத்தர் இருக்கானா, அவனுடைய ஐக்கியூ எடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை விட ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை விட அவனுடைய ஐக்கியூ அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது. ஸோ அவன் ஒரு காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு செய்தியும் இன்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. ஏர்பஸினுடைய சிஇஓ இன்னைக்கு இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கார். சீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெஸ்ட்டு கூட டீகப்ளிங் செஞ்சதாக பல ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். டீகப்ளிங் அப்படிங்கிறது எனக்கு பிஸ்னஸ் வேண்டாம், நான் உன்ட்ட பேச மாட்டேன், நான் உன்ட்டு வியாபாரம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான். இரண்டு நாடுகளுக்கு இடையே இது நடந்தால் அதை டீகப்ளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் டீகப்ளிங் நடக்கலப்பா, சீனா சீக்கிரமாக வெஸ்ட் கூடலாம் பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சீனாவினுடைய பிரச்சனையை நல்லா கவனிச்சிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேங்கிங் செக்டாரும் அதே நேரத்தில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டாரும் ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு. இதனால் சீனாவில் நாம் நினைப்பதை விட பல பிரச்சனைகள் புதுசு புதுசாக உருவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது கூடவே கொரோனா வைரஸும் இப்போ ரொம்ப அதிகமாக பரவி வருவதால் சீனாவினுடைய எக்கனாமி 2023 இன்னும் கொஞ்சம் கீழே விழுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகின்றன. கடைசி அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை அப்படின்னு இருக்குல்ல, இப்போ நான் ரஷ்யாவினுடைய பிரஜை, ஆனால் ரஷ்யாவுக்கு எதிராக ரஷ்யா நடத்தக்கூடிய யுத்தத்துக்கு எதிராக நான் ஏதாவது பேசிட்டேன், ரஷ்யாவினுடைய அரசாங்கத்துக்கு ஏதாவது பேசிட்டேன்னா அந்த குடியுரிமை என்பது ரத்து செய்யப்படும். இந்த அறிவிப்பை இன்றைக்கி கொடுத்துட்டாங்க, ஒஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. அதுவும் ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்குது என்னென்ன விஷயத்தில் நம்முடைய சிட்டிசன்ஸ் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் ஒரு நாட்டில் இப்படி குடியுரிமை பறிக்கப்படும், அதுவும் அவங்க செய்கிற யுத்தத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு கருத்துக்களை சொன்னால் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மனித சுதந்திரத்துக்கு எதிரானது. பட் கம்யூனிச நாடுகளில் இவ்வளோதான் மனித சுதந்திரத்தை நம்மளால் எதிர்பார்க்க முடியும், இதுக்கு மேலெலாம் எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக முதலாளித்துவத்தால் உயிரிழந்த மனிதர்களை விட கம்யூனிச கொள்கையால் இல்லாட்டி அதை ஃபாலோ பண்ண நிறைய நபர்களால் நிறைய நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இனப்படுகொலை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தொடர்ச்சியாக ஒரு இனத்தை அப்படியே அழிப்பது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கொள்கையும் கொன்றிருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அங்கே வந்து கூடுதலான சுதந்திரத்தை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் இப்போ ரஷ்யாவிலையும் நடந்துட்டுருக்கு, அதே மாதிரி தான் வடகொரியாவிலும் செஞ்சிட்ருக்காங்க, சீனாவும் அதே தான். அவங்களுக்கு எதிராக யார் பேசினாலும் அவங்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது நாட்டுடைமையாக்கப்படும், அவங்களுடைய அட்ரஸ் எல்லாமே தீக்கரையாக்கப்படும், அவங்களுக்கான ஐடென்டிட்டி அப்படிங்கிறதே இருக்காது. நம்ம ஊர் மாதிரி எதுவுமே பேச முடியாது, எதுவுமேனா நம்ம தான் பிரதமர் வர என்ன வேணாலும் பேசலாமே, ஆனால் அங்கே
பிரதமரை போயிட்டு பிரதமருக்குரிய கார் டிரைவரை கூட எதுவுமே பேச முடியாது. பேசிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ ஓவராலாக இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.